ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க குட்டீஸும் சபரியும் இந்த மயிலை எப்படி சேவ் பண்ணாங்கங்கிற ஸ்டோரி தான் இப்போ பார்க்க போகிறோம் சபரி மயிலை தூக்கிட்டு வந்தான் அது ரொம்ப கண்டிஷன் சரியில்லாமல் இருந்ததுனால ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சரி ஃபஸ்ட்டு தண்ணி கொடுப்போம் தண்ணி கொடுத்து பார்த்துட்டு அது தண்ணி குடிக்கிதா என்னான்னு பார்த்துட்டு அப்புறமா எதாக இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சு அதோட அதோட இதெல்லாம் ரொம்ப இறப்பு அதிகமாக இருந்தது நாக்கெல்லாம் வெளியில் வந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப உடம்பு அதுக்கு ரொம்ப சூடாக இருந்துச்சு அந்த சூடை கண்ட்ரோல் பண்ணணும்னா எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல வெட்னரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணோம் உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கும் ஃபோன் பண்ணோம் வெட்னரி டாக்டர் பக்கத்தில் இருக்க வெட்னரி டாக்டரை வர சொல்லி நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி தான் கொடுக்க ஆரம்பித்தோம் தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஐடியா வந்தது தக்காளி கொடுத்து பார்க்கலாம் தக்காளி ஜூஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தக்காளி எடுத்து கொடுப்போம் கொடுக்கும்போது எங்களுக்கு எப்படி கொடுக்கறது கொஞ்சம் யோசித்தோம் அதுக்கப்புறம் சபரி தான் ஐடியா கொடுத்தோம் அதை புழிஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு அதை அந்த தக்காளி ஜூஸை கொஞ்சம் கொடுத்து பார்த்ததும் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது திரும்பவும் தண்ணி கொடுத்து அதை ஃப்ரீ பண்ணிவிட்டு நல்லா தக்காளியை புழிஞ்சோம் புழிஞ்சிட்டு அதுக்கு நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம் அது கொஞ்சம் தக்காளி ஜூஸை குடிக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் அது ஃப்ரீயாச்சு அதோட டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம் குறைஞ்சிது அதோட இறப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிது அது ரொம்ப நல்லா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு தண்ணி ஃபஸ்ட்டு பயமாக பயந்துது ரொம்ப பயந்துட்டு எங்களுக்கு இது பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி தான் கொடுக்குறோம் அதை சேவ் தான் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுச்சு அப்புறம் தண்ணி தக்காளி ஜூஸை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு தண்ணியாக அதை எடுத்து நாங்கள் ஸ்பில்லரில் வச்சு நல்லா கொடுக்க ஆரம்பித்தோம் அதை கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமே அது கொஞ்சம் ஆக்டிவாக ஆக ஆரம்பிச்சிது ஃபஸ்ட்டு அதால் நடக்கவே முடியல எதுவும் பண்ணவே முடியல அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு அதால் நிற்க முடியல ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த தக்காளி ஜூஸ் கொடுக்க 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 அது கொஞ்சம் அது கண்ணெல்லாம் கொஞ்சம் டிஸ்காக ஆரம்பிச்சிச்சு அது கொஞ்சம் அப்படியே இங்கே கூட கோஆப்ரேட் பண்ணிச்சு நல்லா கோஆப்ரேட் பண்ணிச்சு அந்த பீக்காக்கு கோஆப்ரேட் பண்ணதும் அதுக்கு ஜ நமக்கு ஜூஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் அது குடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா தோணுச்சு நம்ம அது தானாக சாப்பிட வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியாக கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னு முயற்சி பண்ணோம் ஆனால் அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி தள்ளி விட்ட ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் ஜூஸ் தான் அப்புறம் திரும்ப திரும்ப அதுக்கு நிறைய கொடுத்தோம் ஜூஸ் கொடுத்து அது சாப்பிடாமல் இருந்துச்சா அதுக்கு தீனி தான் இல்லை அப்படிங்கிறத வந்து நாங்கள் முடிவு பண்ணோம் ஃபஸ்ட்டு எதனால் அதுக்கு இந்த மாதிரி அதை பாதிச்சுதுன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல சரின்னு சொல்லிட்டு ஜக் தக்காளி ஜூஸே நிறைய கொடுத்து அதை வந்து குடிக்க வச்சோம் அது இறப்பெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்புறம் தக்காளி ஜூஸ் நாங்கள் கொடுக்க கொடுக்க அதுவாக கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா அதோடய இறப்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு அது ரொம்ப நேரம் வெயிலில் கடந்துருக்க மாட்டேருக்கு நாயெல்லாம் வந்ததில் அந்த குட்டிஸ் தான் கொஞ்சம் சேவ் பண்ணி அது கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துச்சு அதோட சபரி தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் தக்காளி இப்போது தக்காளி வச்சு பார்த்தோம் ஏன் பாருங்கள் அது நல்லா தள்ளி விட்டுருவோம் அந்த தக்காளி அப்படியே டபுக்குன்னு கீழே தள்ளி விட்ரும் சரி அது தெரியாமல் தள்ளுது போகலாம் அப்படி சொல்லிட்டு திரும்பவும் வச்சு பார்த்தோம் அது திரும்பவும் அது அது வேணான்னு சொல்லுது பாருங்கள் நல்லா அது தலையாட்டி தண்ணி கொடுக்கும்போது கம்முன்னு வச்சுருக்கோம் தலையை எதாவது பொருளாக கொடுத்தோன்னா அது உடனே அது தள்ளி விட்டுரும் பாருங்கள் இப்போது அது வேணான்னு நல்லா சொல்லும் அதை பிடிச்சி அது கடவாயில் வச்சு பார்த்தோம் அது அப்படியே தள்ளிட்டுரும் தள்ளிட்டுரும் ஆனால் அதே வந்து ஜூஸ் கொடுத்தோன்னா அது கொஞ்சம் அமைதியாக அப்படியே அந்த ஜூஸை குடிக்கும் இப்போ பாருங்கள் அந்த ஜூஸ் அப்போ ஜூஸ் கொடுக்கும்போது அது அப்படியே அதை வாங்கி நல்லா குடிக்கும் அந்த ஜூஸு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது ஆனால் ஆக்சுவலாக எங்களுக்கு என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணவே முடியல அதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை கொஞ்சம் ஆனால் அந்த ஜூஸ்லாம் கொடுத்துட்டு தக்காளி ஜூஸு இதெல்லாம் கொடுத்ததும் அது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு அது கூட இறப்பு குறைய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் அந்த ஜூஸை கொடுத்ததுமே அது குடிக்கும் அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஜூஸ் கொஞ்சம் அதுக்கு நாங்கள் நிறைய தண்ணி தான் கொடுத்தோம் தண்ணி கொடுக்க ஆரம்பித்ததும் அது நல்லா தலையெல்லாம் அசைக்க ஆரம்பிச்சிச்சு கண்ணெல்லாம் நல்லா திறந்து பார்க்க ஆரம்பிச்சிச்சு அது வாயிலேருந்து சளைவாக தண்ணி தண்ணி ந எச்சி தண்ணி கலந்த தண்ணி நிறைய ஊற்றிட்டே இருந்துச்சு அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் அது வந்து ஒரு நார்மலுக்கு வரவே இல்லை ஸோ நாங்கள் நிறைய அதுக்கு லிக்யூடாக கொடுத்துக்கிட்டே இருக்க ஆரம்பித்தோம் தக்காளி கரைச்சி கரைச்சி தக்காளியை அந்த ஸ்பில்லர் வச்சு ஊற்றிக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சுன்னா அது தானாகவே அதை வந்து முழுங்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்டார்டிங்லாம் அது ஊற்றிட்டுருந்தது அதுக்கப்புறம் அது வந்து தக்காளி ஜூஸை வந்து குடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது எங்களுக்கு அந்த தண்ணியை முழுங்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிது நல்லா முழுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி நாங்கள் கொடுத்தோன்னா அது குடிக்கிறது வந்து எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது அது குடிக்குது தக்காளி ஜூஸை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுது சரி அதுக்கு வந்து ஆகாரம் பத்தலை அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணோம் திரும்ப திரும்ப வெட்டினரி டாக்டருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணிட்டே இருந்தோம் அவர் ஓபி பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்தோ வந்துடுறேன் இந்தோ வந்துடுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார் எங்களுக்கு எப்படி தூக்கிட்டு போகிறதுன்னு தெரியல ஸோ அப்புறம் டாக்டர் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு அது வரைக்கும் நாங்கள் தண்ணி கொடுத்துட்டே இருந்தோம் அதுக்கு ஏன்னா அதுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்து ஜூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் சபரி போய் நாட்டு சக்கரை வந்தான் நாட்டு சக்கரை கரைச்சி அது கொடுக்க ஆரம்பித்தோம் நாட்டு சக்கரை கொடுத்தா கொடுக்க ஆரம்பித்ததுமே அது கொஞ்சம் நல்லா பிரிஸ்க்காக ஆரம்பிச்சிருச்சு நல்லா பிரிஸ்க்காக ஆரம்பிச்சிருச்சு நாட்டு சக்கரை கொடுக்க ஆரம்பித்ததும் அந்த தண்ணி கொடுக்க ஆரம்பித்ததும் நாட்டு சக்கரை தண்ணி தான் அது நிறைய குடிக்கவும் செஞ்சுது தானா நாங்கள் மத்ததெல்லாம் நாங்கள் வந்து ஸ்பில்லர் வச்சு தள்ளு கொஞ்சம் கொஞ்சமா விட்டோம் நாட்டு சக்கர தண்ணியை மட்டும் அது என்னன்னா அது தானா குடி குடிச்சிச்சு சப்பி அந்த நாட்டு சக்கரை தண்ணியை வந்து அது முழுங்குச்சு முழுங்கி குடி குடி குடிக்க ஆரம்பிச்சிச்சு நாட்டு சக்கர தண்ணியை அதுக்கப்புறம் சபரி தண்ணி நிறைய குடுக்க ஆரம்பித்தோம் அதுக்கு சக்கரை தண்ணி நிறைய கொடுத்துட்ருந்தோம் சக்கரை தண்ணி கொடுக்க 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 அது நல்லா பிரிஸ்காக ஆரம்பிச்சிச்சு தண்ணி தான் நாங்கள் நிறைய அதை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு நிறைய தண்ணி கொடுத்துட்டே இருந்தோம் அது சூந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல சபரி வந்து ரொம்ப இன்வால்வாக இருந்தான் எதாவது ஏதாவது எதாவது சித்தி அப்படின்ட்டு பாருங்கள் அந்த தீனி வச்சாலும் அது சாப்பிடலை அதை கொத்தி ஆவலாக அள்ளி சாப்பிடலாம் இல்லை அது பிரிஸ்கானதும் கொஞ்சம் அப்படி நிமிந்து பார்க்க ஆரம்பிச்சிச்சு கண்ணெல்லாம் திறந்து பார்க்க ஆரம்பிச்சிச்சு எல்லாரையும் ஸோ தண்ணி முடிஞ்சாலும் சரி போதும் தண்ணி இந்தளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தீனிலாம் சாப்பிடல ஒரு ஆவலாக கொத்தி எதையும் அதை சாப்பிடலாம் இல்லை அது எதுவும் சாப்பிடணும்னு விரும்பவும் இல்லை அது வந்து அப்படியே பாவமா இருந்தது சரி நிற்க வச்சா கொஞ்சம் அப்படியே தடுமாறி தடுமாறி நிற்க ஆரம்பிச்சது என்னது தீனி போதுமா அப்படின்னு தொட்டுலாம் பார்த்துட்டு சரி அதை நிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம் அதுவும் கொஞ்சம் பறக்கலாம் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிச்சு சரி பறக்கும் அப்படின்னு அப்புறம் சரி அது விழுந் விழுந்துருது இப்போ பறக்க முயற்சி பண்ணுது ஆனா பொத்து பொத்துன்னு விழுந்துருது ஸோ அதுக்காக அதை வந்து கொஞ்சம் சேஃபாக கொண்டு போய் தனியாக கீழே விட்டு நடக்க விடலாம் அப்படின்னு கொண்டு போய் விட்டால் அதுக்கு அந்த தண்ணியெல்லாம் குடித்ததும் எனர்ஜி ஆகி அது நடக்கலாம் முயற்சி பண்ணதோ ஒழிய அதால் கால் தான் பாருங்கள் காலை கீழே வைக்க முடியல அதால் கீழே வச்சா தானே அது நடக்கும் அப்படியே உடம்பு ஆடுது அது அப்படியே இதுவாகுது விழுது கீழே முயற்சிலாம் பண்ணுது ஆனால் அதால் எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியல அதுதான் அதுக்கிட்ட கொஞ்சம் அது தடுமாறுது தடுமாற தடுமாற அது கீழே விழதான் தான் பார்க்குது அதால் எந்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியல முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு எனர்ஜி ஏற்ற முயற்சி பண்ணி அதுக்கு நல்லா நிறைய எனர்ஜி கொடுத்து கொஞ்சம் நிற்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம் நிற்க வச்சோம் அது காலை பிடிச்சி நாங்களாக நிற்க வைச்சோம் வெயிட் கொடுத்து அது காலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சோம் அது டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன்லாம் பண்ணார் கொஞ்சம் வெயில்லலாம் அப்படியே கொஞ்சம் நின்றுது கொஞ்சம் அப்படியே தானாக நிற்கிற அளவுக்கு வந்துது குட்டீஸ் தான் மயில் எங்கே பயந்துருமோன்னு சொல்லிட்டு அப்படியே தவழ்ந்து வந்து அது பக்கத்தில் உட்காந்துச்சு அப்படியே மயிலை பார்த்துட்டு உடம்பு சரியாங்கிற மாதிரி பார்த்துச்சு அதை அப்படியே அது காருதல் சொல்கிற மாதிரி அது கூடவே படுத்து கிடந்தது கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் அது கூடவே இருந்தது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வர வரைக்கும் மயில் கூடவே இருந்தது குட்டீஸ் அப்படியே அதை மயிலை பார்த்துக்கிட்டு அப்படியே மயில் கூடவே மயில் பயந்துரும் நமக்காக நம்மளை பார்த்து பயந்துருங்கிறதுல குட்டி ரொம்ப கான்சியஸாக இருந்துச்சு அப்படியே மயில் காரத்தை சொல்கிற மாதிரி மயில் கூடவே இருந்துச்சு அப்படியே அது மருந்தெல்லாம் வந்து பார்க்கும் அப்படியே மயிலை பார்க்கும் அப்படியே பார்த்துட்டு மயில் கூடவே இருந்துச்சு இருந்துச்சு அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டாங்க திரும்பவும் வெட்டினரி டாக்டர் வந்தார் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்ததும் அவங்க கிட்ட ஒப்படைக்கிதா திரும்ப வெட்டினரி டாக்டர் திரும்பவும் இன்ஜெக்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு சத்து ஊசி போட்டு திரும்ப அப்புறம் வெட்டினரி டாக்டர்கிட்ட ஒப்படைச்சாங்க சபரியை எல்லோரும் ரொம்ப பாராட்டினாங்க இதை திரும்ப திரும்ப நீ செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஏன்னா மயிலுக்காக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்புறம் வனத்துறை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இதை சேவ் பண்ணி நாங்கள் காட்டில் வெட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு மயிலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பி